வேர்க்கடலை சட்னி தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாணலை வந்து சூடுபடுத்தி எண்ணெய் கொஞ்சம் விட்டு வெங்காயம் முதல்ல போட்டுக்கிறேன். வெங்காயம் அப்புறம் அது வந்து பசுமஞ்சள் துண்டு, அது வந்து தோல் நீக்கி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் ஒன்று தான் போடுறேன், அது காரம் நிறைய இருக்கும், அதனால் ஒரு மிளகாய் போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு மூணு பல், இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கின உடனே அடுத்தது தக்காளியை போட்டு வதக்கணும். தக்காளி போட்டு வதங்கின உடனே வேர்க்கடலை வந்து ஏற்கனவே நான் வறுத்து தான் வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு வதக்கிட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு வதக்கி சட்னி அரைக்க வேண்டியதுதான். இப்போ வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், அது தேங்காய் துருவல் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும், அந்த அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுக்க வேண்டியதான். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதான். அரைச்சி எடுத்துகிட்டு தாளிக்கணும், அவ்வளோதான். நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன், இப்போ தாளிக்க போகிறேன். கடுகு போட்டு, கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. வித்தியாசமான சுவையில் நல்லா அருமையாக இருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிலர்லாம் வந்து வேர்க்கடலையே தோல் நீக்குவாங்க, நான் நீக்கிறதில்லை. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.